உங்களுக்கு தேவையான எண்ணெயை நம்ம வீட்லேருந்து எடுத்துக்கலாம் சார். நீங்கள் இந்த அளவு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உள்ள விதையை போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வெளில வந்துடும். சொன்னால் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சார். எள்ளு, பாதாம், கரிஞ்சி இருக்கும். க்ரீன் இண்டிகேஷன் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் வரும். ஸோ எந்த ஒரு ஹீட்டுமே கிடையாது சார். புண்ணாக்கா அதில் வந்துடும் சார். மிஷின் ஓடிட்டு இருக்கும், தெரியாமல் ஏதாச்சும் மிஷின் ஆன் பண்ணிட்டாலும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிருக்கும். ஒரு யூனிட் எடுக்கும் சார், அவ்வளோதாங்க. ஒரு சிறுக்கு ரெண்டு பிச்சு கொடுத்துருவோம், ஒன்றே வாரண்டிங் சார். சிங்கிள் பீஸாக கூட மிஷின் அனுப்பிச்சிருக்கும். புண்ணாக்கு பிடிக்கிற ஜாரு, எண்ணெய் பிடிக்கிற ஜாரு, ப்ரஷ்ஷுங்க, க்ளவுஸுங்க சார். வீட்டில் யூஸ் பண்ணிக்க மாதிரி தான் சார். சுத்தமாக ஆயில் இருக்காதுங்க. இப்போ நம்மளோட பிராண்ட் போட்டு பக்காவது வந்து கார்டன் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிடுவோம் சார். இது மினி செக்குங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது அவ்வளோ. ஓகே சார், இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் போய் என்ன ஆகணும் அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு தேவையான எண்ணெயை நம்ம வீட்லேருந்து எடுத்துக்கலாம். இருக்க மிஷின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க. நீங்கள் அப்படி சொன்னால் ஃபுல் ஆட்டோமேட்டிக் சார். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கையில போட கூட ஆரோக்கியம் உங்களுக்கு. நீ உள்ள விதையை போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வெளில வந்துடும். அவ்வளோ மேலே விதையை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆயில் இங்கே வந்துருங்க, புண்ணாக்கு வெளில வர ஆரம்பிச்சிருங்க. ஹீட் சுத்தமாக ஹீட் கிடையாதுங்க. அதனால் கை வைக்கிற பாருங்க, தெரியுங்களா உங்களுக்கு. ஓகே, சூழலாக கண்டிப்பாக கை வைக்க முடியாது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து குக் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தாராளமாக சார். எப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னு சார் செட்டில்மெண்ட் ஆகாமல் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க சார். ஓகே, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ப்யூராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மட்டும் கல்ல எள்ளு தேங்காய் அரைச்சி ஒரு இப்போ ஈவினிங் அரைச்சி ஒரு ஒரு நைட் வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆயிரும். மேலே பியூர் எண்ணெய் மட்டும் எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க சார். ஓகே, செக்கில் பண்ணுற அதே கான்செப்ட் தான் சார். இது மினி செக்குங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது அவ்வளோ. ஓகே, இப்போ செக்கில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அது வந்து ஆர்கானிக்குமாங்க. இது எப்படிங்க சார்? இது சார் இதுவும் ஆர்கானிக் தாங்க சார். ஒன்றுமே பிரச்சனை, ஆர்கானிக் தாங்க. நீங்கள் என்ன விதை வாங்கினோ அதை பொறுத்தவங்க குவாலிட்டி கிடைக்கும் சார். அவ்வளோ. இப்போ இந்த மாதிரி பருப்பு மட்டும் நம்ம வாங்கிட்டு எல்லாமே வந்து ஆமாம், நல்ல காய வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஆயிடும் சார். நல்லா ட்ரை ஐட்டம் போடணும் சார். ட்ரையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து பக்காவாக அவுட்புட் சூப்பராக கிடைக்கும் சார். அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ஒரு சின்ன ஒரு 6 கிலோ எடுத்தாங்க. ஈஸியாக வந்து எடுத்து டூ ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்குங்க. அதுமாதிரி ஃபுல்லாக சேஃப்டி இருக்கும் சார். மிஷின் ஓடிட்டு தெரியாமல் ஏதாச்சும் மிஷின் ஆன் பண்ணிட்டாலோ ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிருங்க. தெரியாமல் வச்சு ஓவர்லோடு உள்ள அந்த கல் நட்டு அந்த மாதிரிலாம் உள்ளே போட்டாங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் வந்து ஓவர்லோடு காட்டி ட்ரிப் ஆயிருங்க. அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணணுங்க. இப்போ இன்னொரு டவுட் இருக்கு, ஏதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்ல இருக்காதுன்ற. ஆமாங்க, எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க சார். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 5 மணி யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் எடுக்கும் சார். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் சார் ரன் பண்ணலாம் சார்? கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சார் இது வந்து ஹோம் யூஸ் மிஷின் சார். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாங்க சார். 2 மணி நேரம். ஆமாம். இதில் என்னென்ன ஆயிலுங்க சார் எடுக்க முடியும் சார்? ஒரு 20 டைப் ஆயிலுங்க சார். உங்களுக்கு கடலை, எள்ளு, பாதாம், கரிஞ்சி இருக்கும். சீடு ஆயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆயில் புளிஞ்சு வெளில கொடுத்துருங்க சார். ஏன்னா ஃபுல்லாக ஏபிஸ் பாடிங்க, ஷாக் ப்ரூஃப் பாடிங்க சார். மேக்ஸிமம் கிச்சன் அப்படின்னு சொன்னால் லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையோட ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மிஷின் தொடரப்போ பயப்படுவாங்க. ஆனால் ஏபிஸ் பண்ணிட்டப்போ எந்த ஒரு பயம் தேவையில்லைங்க. சுவிட்சை பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஏறிங்க சார். டிஸ்பிளே ஏறிவது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சீடுக்கும் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் சொல்லி நம்ம லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து தேங்காய் போட போகிறோம் அப்படின்னா ஒரு 160 ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ரீன் இண்டிகேஷன் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் வரும். தனியாக ஒரு ஆள் தேவையான அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு சீரியல் பார்க்குற டைமோ இல்லை ஒரு குக்கிங் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஷின் ரன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலாம், சைட் பை சைடு ஆயில் எடுத்துக்கலாம். மிஷினில் சீடு முடிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆயிருங்க சார். சீடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கை போட்டால் போதுங்க. அளவுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் சார். ஆமாம், சின்ன கற்பனை போட்டாலே போதும் சார் உங்களுக்கு. இது நம்ம மிஷினில் கட் பண்ணாலும் ஒரு தூளை வந்துருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து கையில் சின்ன கற்பனை போட்டாலே போதும் உங்களுக்கு. ஓகே, இந்த கேப் உள்ள போகிற அளவுக்கு போட்டால் போதுங்க, அவ்வளோதான். இங்கே கேப் மேலே. ஓகே, இந்த கேப் உள்ள போகிற அளவுக்கு போட்டால் போதுங்க சார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து ஹெவியான மாடல் சார். அடுத்த மாடல் சார் இது. ஓகே, இந்த மிஷின் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிஷின் சார். ஹெவி பாடி, ஹெவி பாடிங்க. ஃபுல் ஆப்ரேஷன் எல்லாமே சேம் அதே மாதிரி தாங்க. நம்ம ஒவ்வொரு சிறுக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் செட் பண்ணால் போதுங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மினிட்ஸ் தாங்க சார். 3 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஒரு வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வரும், அப்படி சொல்லுங்க சார். ஸ்டார்ட் ஸ்க்யூசிங் சொல்லும். ஸோ நீங்கள் அப்போ சீட் போட்டால் போதும் சார். இது சர்வீஸ் கேரண்டி அது மாதிரி ஏதாவது தருமாங்க சார்? மிஷின் பார்த்தீங்க டோட்டல் மிஷினுக்கு 1 இயர் வாரண்டிங் சார். அதே சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளால் அசம்பிள் பண்ணுறோம். ஸோ எல்லா ஸ்பேருமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ வெளியூர்லேருந்து மிஷின் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் சார் எல்லாருக்குமே. ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து இப்போ ஆர்டர் பண்ணுற மாதிரி ரெடியாக நம்மகிட்ட சார்? ரெடி ஆகும் சார், ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் சார். ஓகே, ஆர்டர் பண்ணால் உடனே கிடச்சிரும். அதே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் நம்மளோட மெயின் பிரான்ச், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அந்த மாதிரி ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாமே நம்ம சர்வீஸ் சென்டர் சார். ஓகே, இப்போ கஸ்டமர் அங்கேயே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேக்கிங் சார் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம பிராண்ட் போட்டு பக்காவது வந்து கார்டன் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிடுவோம் சார். அப்படி வந்து உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த புண்ணாக்கு பிடிக்கிற ஜாருங்க, அப்புறம் என்ன பிடிக்கிற ஜாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ளஷ் ப்ரஷ்ஷுங்க, அப்புறம் வந்து க்ளவுஸுங்க சார், எல்லாமே சேர்ந்து வந்துருங்க. ஓகே, இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி வரும். வாங்கிட்டாங்கன்னா லேடிஸ் எல்லாமே இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் சார். க்ளீன் பண்ணுறது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க சார். இந்த சிலர் பாடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அரைக்கிற யூனிட் வந்துருங்க. ஓகே, ஜஸ்ட் அரைக்கிற யூனிட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த வீலை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சொல்லிட்டு சார் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருங்க. திரும்பி முடிச்சோம்னா உள்ளே போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் வச்சுங்க உள்ள. திரும்பி உள்ள ஃபிட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீலை டைட் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆயிருங்க. ஓகே, ஸோ டைட் ஆனப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு பார்த்தி ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. இதை நல்லா டைட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணி முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க சார்.
அவ்வளவுதான். இது என்ன பிரைஸ் லைன் சார் குடுக்குறோம்? சார் நம்ம ரெண்டு ப்ராடக்ட் சார், ஸ்டார்டிங் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,500 ரூபாங்க. இந்த மிஷின் பாத்தீங்க ஸ்டெயின்லெஸ் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் வரும் சார். உங்களுக்கு இது 20,000 ஆமாங்க சார். ஓகேங்க சார். இது எப்படிங்க சார், வீட்லயே வந்து ஒரு கிரைண்டர் மிக்சி மாதிரியே நம்ம வந்து சார் தாராளமா சார் வீட்லயே மிக்சி மாதிரிங்க சார், மிக்சி மாதிரி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்களா? இன்ஸ்டன்டா ஒரு நாளைக்கு ஒரு 1.5 லிட்டர் என்ன வேணும் அப்படின்னா போட்டு அரைச்சிக்கலாங்க சார். இல்ல நான் ஒரு மாசம் ஃபுல்லா எனக்கு இது என்ன தேவை அப்படின்னா நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லா அரைச்சு வச்சுக்கலாம் சார். ப்ரோ பார்க்க போறோம் சார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணுவாங்க சார். சின்னதாக ஒரு 10-20 ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மிஷின் கரெக்டா இருக்குங்க. இது சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கான ரன் பண்ற 2 HP மிஷின் சார். ஓ வீட்டுல வீட்டுல யூஸ் பண்ணிக்க பாத்தா சார். ஆமா ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ இருக்குங்க சார். 20 கிலோ ஆமாங்க. நம்மள்ட்ட 1 HP ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1 HP, 2 HP, 3 HP மூணு மாடல் வச்சிருக்கோம் சார். ஓகேங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா 20 கிலோ இருக்குதுங்க. இது சீல் போட்டு பார்க்கலாம் சார். ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது சேம் அதே கான்செப்ட் தான் சார். இல்லை டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு நம்ம டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் மேனுவலாக மோட்டர் ரன் பண்ணுங்க சார். மோட்டர் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள சீட்ஸ் போட்டால் போதும் சார். எவ்வளோ குவான்டிட்டி வேணால் போடலாமா? எவ்வளோ வேணால் போடலாம் சார். சேம் அதே தான் சார். ஒரு கை கூட நீங்கள் போட்டு ஆடிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ போட்டோன்னு இன்ஸ்டண்டாக வந்து சார். ஆமாம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வேறு ஸ்டார்ட் ஆயிருக்கும் சார். இங்கே ஆயில் இங்கே வரும், புண்ணாக்கு வந்து வெளில அதுலேயே வந்துருக்கும் உங்களுக்கு. இந்தளவுக்கு ஆயில் வருதுங்க சார். நல்லா ஆமாம் சார். உங்களுக்கு ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துருங்க சார். தேங்காய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65% ஆயில் வரும் சார். நல்லா உங்களுக்கு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு சார். புண்ணாக்கில் வந்து எந்த சுத்தமாக ஆயிலும் இருக்காதுங்க. ஃபுல்லாக ட்ரை பண்ணி புளிஞ்சு எடுத்துரும் சார். ஒரு சின்ன ஒரு 10-10 ரூமில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும் சார். ஓகே சார். இது வந்து நான் பிஸ்னஸாக பண்ணுறம்போது இது என்ன பட்ஜெட்லங்க சார் ஸ்டார்ட் சார்? இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தேங்காய் வெட்டுற மிஷின் ரெண்டு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,25,000 வருது சார். ஓகேங்க சார். சார் இப்போ இதை பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது சப்போர்ட் மானி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சார்? கவர்மெண்ட்லேயும் சப்ஜி கிடைக்கும் சார். நம்ம மிஷினுக்கு கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 35% சப்ஜி தராங்க சார். ஓகே. பேங்க் லோன் அப்ளை பண்ணால் 35% சப்ஜி கிடைக்கும் சார். ஓகேங்க சார். ஸோ இதுலேயும் எல்லா ஆயிலுமே எடுத்துக்க முடியுமா? தாராளமாக சார். 20 டைப்பான ஆயில் ஒரே மிஷினில் எடுத்துக்கலாங்க சார். நீங்கள் கல்லை எல் பாதாம் கரிஞ்சி இருக்கும். நீங்கள் செக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ போட்டு ஆடணும் மீமோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கிலோ போட்டு ஆடணும் அப்படிலாம் கிடையாது சார். 1/2 கிலோ கூட போட்டு ஆடிக்கலாங்க. 1/2 கிலோ பாதாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1/2 கிலோக்குள்ள என்ன கிடச்சிருக்கும் சார்? அவ்வளோதான். ஓகேங்க. ஸோ இது வந்து எவ்வளோங்க சார் பவர் கன்சியூம் பண்ணும்? சார் இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 யூனிட் இருக்கும் சார். அவ்வளோதான். ஓகே. ஸோ 1 ஹவருக்கே 2 யூனிட் சார். ஆமாங்க சார். அவ்வளோ. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு கிச்சனில் வந்து மிக்சி கிரைண்டர் இருக்க மாதிரி கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டும் ரொம்பவே தேவையான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிரதர் இது வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்களா? சார் டேரெக்டாக விசிட் பண்ணலாம் சார். நம்ம டிஸ்பிளே நம்ம நம்பர் போட்டுருக்கோம் சார். ஸோ அது கால் பண்ணாலும் நம்ம வந்து டோர் ஸ்டெப் குறியே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சார். இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணால் லொக்கேஷன் மட்டும் எங்கேன்னு சொல்லியிருக்கோம் சார். நம்ம கம்பெனி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து விளக்கண பிரிவில் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கும் சார். ஓகேங்க சார். இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணால் லொக்கேஷன் அமைச்சாலே தாராளம் சார். கோயம்புத்தூர் விளக்கண பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்குங்க. டேரெக்டாக ஃபேக்ட்ரி வந்தீங்க லைவ் டெமோ பார்க்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து டோர் ஸ்டெப் வேணும்னு சொன்னால் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாது, துபாய் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைஜீரியா அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்க சார். இப்போ வந்து இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளங்க சார் உங்களுக்கு ரீச் ஆகுங்க சார்? இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 3 டேஸ் ஆயிருங்க சார். அவுட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் 6 டேஸ் எடுத்துக்குங்க. ஓகேங்க சார். ஸோ அதர் கண்ட்ரிஸ் வந்து அந்த கண்ட்ரிஸை பொறுத்தும் ஆகும் சார். அவ்வளோதான். ஓகேங்க சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க காண்டக்ட் நம்பர் லொக்கேஷன் நீங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. நன்றி சார்.